எப்படி உங்களுக்கு கூப்பிட்டு வரணும்னு தோணுச்சே? குட்டி மாணி ஓத்த வாங்க போற. இதுக்கு முன்னாடி உன்னை கூட்டு வந்ததே இல்லையாடி, ஏன்டி இப்படி பேசுறா? வா, எப்படி பிளேஸ்னு பாருங்க, கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போலாங்க ப்ளீஸ்ங்க. ஓ, அப்போ என் சர்ப்ரைஸ் உனக்கு பிடிச்சிருக்கா? ஓகே, இருந்துட்டு போகலாம். ஆமாம், அடுத்து நம்ம எங்கடி போகிறோம்? அக்கா காலையில் தாங்க கால் பண்ணா, இங்கே குடி வந்துட்டு வரலாமா? ஸோ போய் பார்த்துட்டு போகலாமா? ஏய் மகி, இதெல்லாம் கேட்கணும் மாதிரி கண்டிப்பாக சரியா? சிக்கன் நல்லா வெந்திருக்குங்களா? நல்லா இருக்குதா வாணி? உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது, சிக்கன் சமைக்கும்போது இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக செய்யணும்னு. எத்தனை தடவை சொன்னாலும் இப்படி தான் பண்ணி வைக்கிற. சாரி மாமா, நான் முடிஞ்ச வரைக்கும் நல்லா தான் பண்ணேன், ஆனாலும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அடுத்த வாட்டி நல்லா பண்ணிடுறேன். இதையே தான் சொல்கிறா ஒவ்வொரு வாட்டியும், ஆனால் ஒரு வாட்டி கூட கரெக்டாக செஞ்சு கொடுக்கவே மாட்டேங்கிறா. என்ன பண்ணுறது, சாப்பிடுவோம். இப்போ தான் வீடு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் எவ்வளோ வேலை கிடைக்கும் எனக்கு. இந்த மனுஷன் பாரு, சிக்கன் சரியில்லை அது சரியில்லைன்னு எப்போ பார்த்தாலும் இவர் இப்படி தான். ஏங்க, கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? இவளுக்கு வேறு வேலையே கிடையாது, கொஞ்ச நேரம் மனுஷனை சும்மா உட்கார விட மாட்டாளே. சொல்லவா முடியும் இல்ல? பண்றேமா, சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் கண்டிப்பா. இந்த மனுஷனை பத்தியா, சாப்பிட்டதும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஹாஹாயா உட்காந்து டிவி பார்க்குறாரு. எப்பவுமே இந்த மனுஷன் இப்படி தான், ஒரு வேலை சொல்லிடக்கூடாதே, எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுறாரு மனுஷன். ஏங்க காலை கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கோங்க, நான் க்ளீன் பண்ணி முடிச்சிடுறேன். என்ன இதை பார்க்கறத பார்த்தா உள்ள நம்மளை திட்டுற மாதிரி தெரியுதே. நம்ம டிவி பார்த்தாலே இவளுக்கு பொறாம தான், இவளுக்கு எல்லா வேலையும் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா சந்தோஷமா இருப்பான். அசுக்கு புசுக்கு, உனக்கு நான் தான் கிடைச்சேன். ஏங்க மகி வரேன்னு சொன்னான், எப்போ வரான்னு வேற தெரியல. இந்த பையன் எங்கெங்க போனான், எந்த ரூமில் போய் உட்காந்து கேம் விளையாடிட்டுருக்கானோ, அப்பாவுக்கு தப்பான்னு வந்திருக்கான். நான் தானே என் பையனை குறை சொல்லிட்டு இவளுக்கு தூக்கமே வராதே. அவன் எந்த ரூமில் இருக்கான்னு யாருக்கு தெரியும், இன்னார ஏதாவது ஒரு கேம் விளையாடிட்டு இருப்பான். வாணி, பையன் எங்க இருக்கான்னு தெரியல, நான் போய் தேடுறேன் சரியா? என்ன மனுஷன் நைஸா எஸ்கேப் ஆகுறாரு, நிஜமா அவர் பையனைத்தான் தேட போறாரான்னு தெரியலையே. பாப்போம். அப்பாடா இங்கதான் அவளை காணும், நம்ம படுத்து ஜாலியா இருக்கலாம். ரெட் கலர் வைன், சூப்பர் வைன். ஏங்க உங்களுக்கு அறிவியே இல்லையாங்க, பையனை காணோன்னு சொல்லிட்டு இருக்கேன், தேடாமங்க உட்காந்து தண்ணி அடிச்சிட்ருக்கீங்க. எங்க இருக்கீங்க? என்ன வாணி, என்னாச்சு, ஏன் இப்படி பயந்துட்டு ஓடி வர? க்ளீன் பண்ணிட்டு இருந்தேனா, அப்போ ஏதோ சம்திங் பின்னாடியா? பின்னாடி என்ன பின்னாடி? அது என்ன வாணி, ஏதோ ஒரு உருவம் மாதிரி போச்சு தானே? ஆமாங்க, இதே தான் ஹால்லேயும் நடந்துச்சு, அதை சொல்லலாம் தான் ஓடி வந்தேன். நீங்கள் இப்போ என்னங்க பண்ணுறது, பையன் வேற எந்த ரூமில் இருக்கான்னு தெரியல. நீ எங்கேயும் போகாத, இங்கேயே இரு, நான் போய் எப்பயாவது பையனை கூட்டிட்டு வரேன். எங்க எங்க பையனை கூட்டிட்டு வந்துட்டீங்களா? எங்கங்க இருக்கான் அவன்? கோஸ்ட் கூட கோர்த்து கூட பார்த்தியடி, அந்த ரூம்ல பேய் இருக்குடி. என்னங்க சொல்றீங்க, பேயா? இப்பதாங்க வாங்கியிருக்கோம் இந்த வீட்டை, பேய் அதுன்னு பயமுறுத்தாதீங்க, எனக்கு இந்த வீடு ரொம்ப முக்கியங்க. ஓடி, வீடாவது மண்ணாவது, நான் கிளம்ப போறேன் இங்க இருந்து. இருங்க, அவசரப்படாதீங்க.